இந்த செய்தியை வழங்குபவர்கள் விவேகானந்தர் கோச்சிங் சென்டர், முதலியார்பேட்டை, புதுச்சேரி. எல்டிசி ஸ்டோர் கீப்பர் எக்ஸாம் கோச்சிங் கிளாஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. நீட் தேர்வு விலக்கு ரகசியத்தை வெளியிடாத திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலினை கண்டித்து அண்ணா சிலை அருகில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நீட் தேர்வு விலக்கு ரகசியத்தை வெளியிடாத திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலினை கண்டித்து புதுச்சேரியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அண்ணா சிலை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில அவைத்தலைவர் அன்பானந்தம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தலைமை தாங்கிய மாநில செயலாளர் அன்பழகன் பேசுகையில், திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி அரசுதான் நாட்டில் நீட் தேர்வை கொண்டு வந்தது. ஆனால் தற்போது நீட் தேர்வை ரத்து செய்வோம் என திராவிட முன்னேற்ற கழகம் நாடகமாடி வருவதாகவும், சட்டசபை தேர்தலில் நீட் ரத்து ரகசியம் எங்களிடம் உள்ளது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்தில் நீட் ரத்து செய்யப்படும் என கூறி ஆட்சிக்கு வந்த தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 30 மாதங்கள் ஆகியும் ஏன் இன்னும் கையெழுத்திடவில்லை என்றும் கூறியுள்ளார். மேலும் மாணவர்களின் மரணத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் நடத்துகிறது, நீட் தேர்வில் வெற்றி பெற முடியாத மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்வதால் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றார். பள்ளி பொதுத் தேர்வுகளில் தோல்வி அடையும் மாணவர்கள் பலர் தற்கொலை செய்து கொள்கின்றனர். அதற்காக பள்ளி பொதுத் தேர்வுகளை மு க ஸ்டாலின் ரத்து செய்வாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். நீட் தேர்வு விலக்கிற்காக திராவிட முன்னேற்ற கழகம் உண்ணாவிரத போராட்டம் அறிவித்துள்ளது. தன்மானம் இருந்தால் நீட் தேர்வு ரத்திற்கான ரகசியத்தை வெளியிட்டுவிட்டு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்த வேண்டும். மாணவர்களின் மரணத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம்தான் காரணம் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.